2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக 2 இலக்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கு வழங்கப்பட்ட விபூதியை கீழே கொட்டியது அதிர்ச்சி அளிக்கிறது என்றார். இந்த சம்பவத்திற்கு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்த பொன் ராதாகிருஷ்ணன் முஸ்லிம்கள் கருப்பு நாளாக கருதும் டிசம்பர் 6 தேதி பாஜகவுக்கு புனித நாள் என்றும் கூறியுள்ளார். ஜெயந்தி விழாவிலே கலந்து கொண்டு அவருக்கு வழங்கப்பட்ட விபூதியை சர்வசாதாரணமாக கீழே கொட்டுகின்ற காட்சியை படமாக்கி காட்டியிருக்கின்றார். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். மனதுக்கு மிகவும் வேதனை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். சென்னை அம்பத்தூரில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் ஓடுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அம்பத்தூரில் உள்ள புதூர் திருமலை பிரியா நகர் 16 தெருவில் 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலையில் ஓடுவதால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் கழிவுநீர் மூலம் கொசுக்கள் உற்பத்தியாகி பலவித நோய்கள் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கழிவுநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சத்தியாகிரக போராட்டம் மற்றும் கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு நடைபெற்ற இந்த கையெழுத்து இயக்கத்தில் பெறப்படும் கையெழுத்துகள் அடங்கிய கோரிக்கை மனு வருகிற 14 தேதி குடியரசுத் தலைவரிடம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஐப்பசி திருக்கல்யாண விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவை ஒட்டி தங்க சப்தரதத்தில் காந்திமதி அம்பாள் கொடிமரம் அருகில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் உலா நடைபெற்று அம்பாள் சன்னதி கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றன. இழிவாக பேசியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை கண்டித்து சென்னையை அடுத்த தரமணி பேருந்து நிலையம் அருகில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து கலாச்சாரத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய திருமாவளவனை கைது செய்ய வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் கழிமுக பகுதி நெட்டுக்குப்பம் மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா நேரில் ஆய்வு செய்தார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் வெள்ள நீர் வெளியேறும் பகுதிகளை அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் பொன்னையா 80 மதிப்பில் எண்ணூர் முகத்வாரத்தில் ஆட்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எண்ணூர் முகத்வாரம் தூர்வாரும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைக்கு வந்து ஒரு 80 லட்சம் மதிப்பீட்டில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதியளித்ததன் அடிப்படையில் அதை மவுத்து ஓபன் பண்ணி வெள்ளப்பெருக்கு வரும்போது அந்த தண்ணீர் வந்து நிற்காமல் ஓடுவதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் வந்து அந்த பி கேனல் கொசஸ்தலை ஆறு அந்த முகத்துவாரம் அதை சேர்ந்து வர்ற அந்த வாட்டர்வே வந்து எதுவும் அப்டக்கிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஆய்வு செஞ்சிருக்கோம். சென்னையை அடுத்த மதுரவாயலில் தடை செய்யப்பட்ட குட்காவை கடத்தி வந்து விற்பனை செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். காவல் ஆய்வாளர் முத்துராமலிங்கம் தலைமையிலான போலீசார் மதுரவாயல் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் லாரியில் இருந்து மற்றொரு வாகனத்திற்கு இறக்கிக் கொண்டிருந்த பார்சலை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதில் தடை செய்யப்பட்ட குட்கா இருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சிலம்பரசன் மற்றும் ராயபுரத்தைச் சேர்ந்த சரவணன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பாகலூர் நகரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன சூடேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து உடைக்கு பதிலாக சோறு பலகாரம் உடம்பில் வைத்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த கோவிலுக்கு வந்து சென்றால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பாப்பாரப்பட்டியில் திருப்பூர் மக்கள் அமைப்பு சார்பில் பெண் குழந்தைகள் கல்வி மற்றும் பணிச்சூழல் குறித்த கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செந்தில் ராஜா தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு தொண்டு நிறுவன அமைப்பாளர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பள்ளி குழந்தைகள், இடைநிரல் பஞ்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்கள், கண்ணியமான பணிச்சூழல் குறித்தும் கலந்தாய்வு நடத்தப்பட்டது. மேலும் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் பாலியல் தொல்லைகளை எதிர்கொள்வது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திருச்செந்தூரில் விவசாயத்திற்கு இலவச மின் இணைப்பு வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய செயற்பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா பூவடையார்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துலிங்கம். இவர் விவசாயம் செய்வதற்கு இலவச மின்சாரம் வழங்க கோரி திருச்செந்தூர் மின்சார வாரிய செயற்பொறியாளர் பொன் கருப்பசாமியை அணுகியுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் முத்துலிங்கம் புகார் அளித்தார். பின்னர் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை பொன் கருப்பசாமியிடம் முத்துலிங்கம் கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் வீரகனூர் கால்நடை சந்தையில் 30 லட்சம் ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் வீரகனூரில் உள்ள கால்நடை சந்தையில் 1,000 கணக்கான ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. மேலும் ஒரு ஆட்டின் விலை 1,000 முதல் 1,500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. இதேபோல் 1 கிலோ ஆட்டிறைச்சி 350 ரூபாய் வரை விலையேற்றம் அடைந்து விற்பனையானதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்தனா்.